ஆகம் என்ற புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் இந்த சமுதாயத்துக்கு இது தேவைப்படியான தான் இந்த கதை சொல்ற கதையில பேர் அப்பாய் என்று வாழ்ந்தார். ரத்தினா நிவேதா இந்த இருவருக்கும் இரண்டு பிள்ளைகள், இருவரும் மூவர் நான்கு பேரும் ஒன்றாக வாழுகின்றார்கள். வெளியிலே சென்ற ரத்தினா வீட்டுக்குள் வருகிறார். மனைவி வீட்டிலே இருந்தபடி உள்ளே நுழைந்தவுடன், இந்த வாஷ் மிஷின் எனக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் தான் வாங்கினது, அதுல அவங்கதான் உடுப்பு கழுவுறது, உங்களுக்கு விருப்பம்னா உங்களோட உடுப்புல கொண்டு சிட்டிக்குள்ள இருக்கிற வாஷ் மிஷின்ல கழுவலாம் தானே என்று ரத்தினத்திடம் கூறுகிறாள் நிவேதா. உள்ளே வந்த ரத்தினம், சோ அப்ப நான் இங்க கழுவுறது எடுக்கிறேன், அதுதான் சொன்னேன் சிட்டியில போய் கழுவுங்கோ என்ன சொல்றாள். உள்ளே வந்த ரத்தினம் நினைக்கிறேன் ஒன்றுமே தெரியாம வந்தவா இஞ்ச கூட்டி கொண்டு வந்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி எல்லாம் செய்தது இந்த பிள்ளையா போச்சது, என்ன செய்யறது என்று நினைத்து கொண்டு உள்ளே வந்து இருக்கின்ற இவர் தன்னுடைய பேங்கில் இரண்டு பேருக்கும் சேர்த்து அக்கவுண்ட் திறந்திருக்கின்ற பணம் இருவருக்கும் ஒன்றாகத்தான் வருகின்றது. இந்த பணத்திலே ரெண்டு பேரும் எடுத்து செலவழிச்சு கொள்வார்கள். ஆனால் நிவேதாக்கு வார பணத்தை நிவேதிதா தன்னுடைய ஹஸ்பண்டை கொடுக்க மாட்டா, உடனே அப்படியே எடுத்துருவார் தான். இந்த பிள்ளைகளுக்கு வர்ற கிண்ட கெல்ட்டை ரத்தினத்திடம் சொல்லிவிடுவார், இது பிள்ளைகளுக்கு வர்ற கிண்ட கெல்ட், அது அம்மாக்கு தான் சொந்தம் என்று அதை கூட இவர் எடுத்துருவார். இது எதுக்குமே ரத்தினம் பேசுவதில்லை, எதுவுமே பேசுவதில்லை. டிவி பார்ப்பதற்காக வந்து இருந்தார் என்றால் அவரிடம் வந்து இந்த டிவி பிள்ளைகளுக்கும் எனக்கும் தான், பிள்ளைகள் பாக்குற நேரம் நீங்க இந்த வித டிஸ்டர்ப் பண்ண கூடாது, பிள்ளைகளை பார்க்க விடுங்க, இல்ல உங்களுக்கு பார்க்க வேணும்னா பிள்ளைகளெல்லாம் போய் படுத்ததுக்கு பிறகு நீங்க ஆறுதலா இருந்து பாருங்க என்று கட்டளை போட்டு விடுவான் நிவேதிதா. இது ஒரு பிரச்சனை தான் ரத்தினத்துக்கு, இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் வீட்டுல இடம் கொடுக்க வேணும் என்றதால அவர் எதுவுமே பேசுவதில்லை. ஒரு நாள் வேலை முடிந்து இவர் வீட்டுக்கு வர்ற நெஞ்சு வெளியாக இருக்கிறது. உடனே என்ன செய்யற, வீட்டுல யாருமே இல்ல, தன்னுடைய சிநேகிதனான சுரேஷை கூப்பிட்டு எனக்கு இப்படி நெஞ்சு வலிக்குது என்று சொல்லி டெலிபோன்ல எடுத்து சொன்ன உடனே அவர் கூட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டை விட்டுருக. நிவேதிதா இந்த சமயத்துல வீட்டுக்கு வந்து பாத்திருக்கிறா, வீட்டுல ஏதோ நடந்திருக்குது. உடனே இவர் வெளியில இருந்து உள்ளே வந்த போது உடனடியாக, நீங்க யாருக்கு டெலிபோன் எடுத்த நீங்கள் என்று கேட்கிறார். மெட்டது இந்த பெட்டிலேயே நீங்க வந்து படுத்த, நீங்க இப்படி கசங்கி போய் கிடக்குது, இவ்வளவு வடிவம் நான் எல்லாம் நீட்டா வச்சுட்டு நான் வேலைக்கு போனேன்னா வந்து பார்க்கணும் எல்லாம் கசங்கி கிடக்குது என்று சொல்லி கேட்கிறார். உடனே ரத்தின சொல்ற, நான் சும்மா உண்ட வாசம் பிடிக்கிறதுக்காக உண்ட கட்டில நான் வந்து படுத்தேன் என்று ரத்தினம் சொல்ற. அதுக்கு சும்மா நடிக்காதீங்க, கண்டவங்களை எல்லாம் எடுத்து என்ற பிராணம் பாடுறதுக்காகவா, அதுக்காகவா நீங்க டெலிபோன் எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன கூப்பிட்டு இந்த கதையை தானே நீங்க கதைக்க போறீங்க என்று நிவேதிதா சொல்ல, உனக்கு எத்தனை தரம் சொல்றது, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு டெலிபோன் எடுக்கிறதுக்கு இந்த டெலிபோன்ல சார்ஜ் இல்லாம போயிட்டு, அதால்தான் இந்த டெலிபோன்ல எடுத்து கதைச்சேன் நான் என்று ரத்தினம் சொல்ல, நடிக்காதீங்க என்று சொல்லி நிவேதா சொல்ற. உனக்கு ஈவிரக்கமே இல்லையா, எப்படி அடக்கமா மனவரையில வந்து இருந்தா, நான் உனக்கு கொடுத்த இடம்தான் இந்த அளவுக்கு உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு, நானும் வேலைக்கு மனுப்பாம வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தால், இதுக்குமே செய்ய விடாமல் உன்னை வீட்டிலேயே வச்சிருந்திருந்தேன் என்றால் இந்த நிலைமை எனக்கு இப்ப வந்திருக்காது என்ன மனதுக்குள்ள இருந்ததை எல்லாம் கொட்டி தீர்த்த ரத்தினம். போது நிறுத்துங்க, நான் சொல்றதான் கேட்க வேணும், இங்க இருக்க வேணும்னா இருங்க, இல்லாட்டி போங்க வீட்டை விட்டுட்டு சொல்லி நிவேதா ஆத்திரமாக கத்துகிறாள். வலி வருத்த ஒருபுறம், நிவேதாவினுடைய இந்த சத்தமான பேச்சு ஒருபுறம், ஆத்திரத்தை அடக்க முடியாத ரத்தினம் கையை உயர்த்துகின்ற அடிப்பதற்காக, கோபத்தை அடிப்பதற்காக கையை உயர்த்தி கொண்டு நிவேதாவிடம் கிட்டே போகின்ற பக்கத்திலே நின்ற மகன் அப்படியே தன்னுடைய அப்பாவை பிடித்து வெளியே தள்ளிவிடுகின்றான். அழுது அழுந்து ஓய்ந்த ரத்தினம் வெளியே வருகின்ற ஜன்னலினூடாக அவருடைய துணிமணிகளை எல்லாம் எடுத்து வெறுகிறார்கள் பிள்ளைகளும் அம்மாவும். எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு சுரேஷிட வீட்டுக்கு போகின்ற ரத்தினம், சுரேஷ் கதவை திறக்கின்றான். ரத்தினத்தினுடைய நிலைமை அவனுக்கு புரிகின்றது.
சும்மா இல்லை இல்லை, மேரி பண்ணிடா மேரி பண்ணிடா என்று சொல்லி சொல்லி எனக்கு இப்படி ஒரு ராட்சசிய கல்யாணம் செய்து வச்சிருக்கிறீங்களேடா. இப்படி உழைச்சி வீடு வாங்கி எல்லாம் செய்தும் இப்ப நான் நடுத்தருவில் வந்திருக்கிறேன் என்று கவலைப்பட்டான் ரத்தினா. அப்போது சுரேஷ் ஆறுதல் படுத்தி அவனுக்கு, நான் இருக்கிறேன் தானே, நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் படுத்தி அன்று முழுவதும் அவனை அங்கே தங்க வைத்து அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்கின்றார். இரவு முழுவதுமாக நித்திரை கொள்ளாத ரத்தினம் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகளை தன்னுடைய ஃப்ரெண்ட் சுரேஷிடம் எடுத்து சொல்றார். மன உடைஞ்ச ரத்தினம் சொல்றார், இப்படி ஒரு நரக வாழ்க்கை வாழ்றதை விட நான் செத்து போகலாம் என்று வருத்தமாக சொல்லுகிறார். அந்த நேரத்துல சுரேஷ் சொல்றான், உனக்கு என்னடா, நீ ராசா மாதிரி வாழலாம், நீ நல்லா உழைக்கிறா, நீ போய் தனி ஒரு வீடு எடுத்துட்டு சந்தோஷமா வாழு என்று சொல்லி சுரேஷும் இவருக்கு அறிவுரைகளை சொல்லுகின்றார். இல்லடா, அவளை நான் எப்படி வச்சிருந்தனான் என்று திரும்பவும் ரத்தினம் கதை சொல்ல சுரேஷ் தடுத்து, வேண்டாம் விடு, நீ நிம்மதியாக வாழு, அந்த கதையை விடு என்று சொல்லிவிடுகின்ற நாட்கள் செல்கின்றது. ரத்தினம் தனியாக ஒரு வீடு எடுத்து தனியே வாழ்கின்றார். நிவேதிதா தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இரண்டால் ஜெர்மனில் படிப்பு கஷ்டம், அதாவது ஜெர்மன் மொழியில படிக்கிறதை விட ஆங்கிலத்தில் படித்தால் நல்லம் என்று சொல்லி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இங்கிலாந்துக்கு போய்விடுகின்றார். நாட்கள் செல்கின்றது. ஆனால் பிள்ளைகள் அப்பாவை தொடர்பு வைத்திருக்கின்றார்கள், தொலைபேசியில் கதைத்துக் கொள்வார்கள். ஒரு நாள் பிள்ளைகள் எடுத்தெடுத்து பார்த்தால் அப்பாவிட்ட எந்தவித தொடர்பும் இல்லை. இரண்டு மூன்று நாட்கள் செல்கின்றது. திரும்பவும் பிள்ளைகள் பொலிசுக்கு எடுத்து கேட்கிறார்கள், இப்படி அப்பாவுக்கு கால் பண்ண கொண்ட அப்பா எடுக்கிறார் இல்லை, இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லுங்க கேட்க, போலீஸ் வந்து ரத்தினம் வீட்டுக்கு வந்து அழைப்பு மணியை அடுத்தெடுத்து பார்க்கின்றார்கள். ரத்தினம் கதவை திறக்கவில்லை. கதவை உடைத்து உள்ளே போய் பார்க்கின்றார்கள். ரத்தினம் நிலத்திலே விழுந்து கிடக்கின்றார். உடலை பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர்ஸ் சொல்றாங்க, இவர் வந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இதுதான் கதை. அப்பா என்னவானார் என்று பிள்ளைகள் பின்னே தேடினார்கள். இதுதான் இப்போது சமுதாயத்தில் நடக்கின்றது. பெண்கள் இன்று சுதந்திரம் கொடுக்கின்ற போது அந்த சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது பெண்களுக்கு அவசியம். எம்மால் தனியே வாழ முடியும் என்று நினைத்து விட்டால் வாழ்க்கை இப்படித்தான் அமைந்து விடும். இவ்வாறான சகிப்புத்தன்மை போன்றவை இல்லாத பெண்கள் கணவன் இறக்கின்ற போது, அநாதரவாக இறக்கின்ற போது அந்த பழிப்பாவங்களை சுமக்க வேண்டியவர்கள் ஆகின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்